தமிழ் முருகன் மேட்ரிமணி சார்பாக அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் மனம் போல மாங்கல்யம் அமைனு சொல்லுவாங்க அதுபோல் நம்ம சேனலில் பதிவிடக்கூடிய இலவச வரன்களை பயன்படுத்தி உங்களுக்கு நல்வாழ்க்கை அமைய எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் இந்த சேனலில் பதிவிடக்கூடிய ஒவ்வொரு வரன்களுமே முற்றிலும் இலவசமானவையே எனவே தங்களும் தங்கள் விவரங்களை பதிவு செய்ய கீழே உள்ள மெயில் மெயிலைடியை அணுகவும் சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன்களை பற்றி பார்ப்போம் இன்றைக்கி நம்ம முதலாக தான் பார்க்கக்கூடிய மணமகளுடைய பேர் வந்துட்டு சீதா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி ரெண்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் வலையர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு கடக ராசி சதயம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா எம்பிஏ படித்து முடிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்துட்டு டீச்சராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க இவங்களுடைய மாத வருமானம் வந்துட்டு மாதம் முப்பத்தஞ்சாயிரத்துக்கு மேலே சம்பாதிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய வசதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சொந்த வீடு நலம் எல்லா வசதியும் மே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு முதல் அல்லது மறுமணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க குழந்தைங்க அப்படின்ட்டு எதுவுமே கிடையாதுன்னு சொல்றாங்க திருமணமான கொஞ்ச நாளிலேயே தன்னுடைய கணவர் கூட கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சு தனிமேல தான் வாழ்ந்ததாகவும் சொல்றாங்க அதனால இவங்க முறைப்படி விவாகரத்து வாங்கி ஆறு வருஷத்துக்கு மேலே தனிமேல தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்றாங்க இவங்க வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணாக இருக்கிறதுனால தன்னுடைய அம்மா அப்பா வீட்டில் தான் இப்போதான் வேலைக்கு போய்ட்டு ஸ்டே பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க இவங்களுடைய உயரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அஞ்சு அடி ரெண்டு நாலு அங்குலம் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க நல்ல ஒரு சிவப்பான மெயினி தொற்றத்தோடையும் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க இவங்க படிச்சுட்டு இன்னைக்கு நல்லா சம்பாதிக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவரும் தன்னை மாதிரியே படிச்சுட்டு ஒரு அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கணவராக கிடைச்சா டபுள் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க மற்றபடி ஜாதி வயதை பற்றி எந்த ஒரு தடையுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இவங்க மலையாளப்பட்டியில் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணாக இருக்கிறதுனால மலையாளப்பட்டி இல்லைனா மலையாளப்பட்டியை சுற்றி உள்ள கிராமத்தில் இருக்கக்கூடிய மணமகனாக இருந்தால் டபுள் சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுடைய இன்னும் சில விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பரை அணுகலாம் அதுக்கு அடுத்த மணமகளுடைய பேர் வந்துட்டு மீனாட்சி இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பது வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் கொங்கு வேளாளர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மீன ராசி மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா எம்காம் படித்து முடிச்சுட்டு ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஆஃபீஸ் ஒர்க் வந்துட்டு பார்த்துட்டுருக்கிறதாகவும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க பார்ட் டைமில் வந்துட்டு ஆன்லைனில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறதாவும் சொல்கிறாங்க இவங்களுக்கு ஆவரேஜாக மாத ஆனால் இருபதுலேருந்து முப்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் சம்பளம் வாங்குறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய வசதி தின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடுன்னுட்டு எல்லா வசதியுமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க ராசிபுரம் பகுதியில் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மணமகளுக்கு இன்னும் திருமணம் ஆகலை இதுதான் முதல் திருமணம்னு சொல்கிறாங்க இவங்களுக்கு தான் மனசுக்கு பிடிச்ச மாதிரியான எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு நல்ல மணமகனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாவும் சொல்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பரை அணுகலாம்